ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு வாங்கியிருக்கோம். ஒரு கிலோ நண்டு 300 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு கிலோ நண்டுக்கு எத்தனை நிற்கி நின்று இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில நண்டு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, ஒரு சில நண்டு வந்து குட்டியாகவும் இருக்குது. பட் ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோ நண்டு இருக்கிறது வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், அந்த மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்க அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இப்படி வாஷ் பண்ணிக்கணும். குட்டி வெத்தலை செடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காலெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துடணும், அதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஓடை வந்து ஓப்பன் பண்ணிடணும். இது உள்ளே இருக்கிற இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம இந்த தட்டில் போட்டுக்கலாம். இந்த ஓட்டுக்குள்ளே இருக்க பாருங்கள், இது நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஓடு மட்டும் போட்டுடணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசிடணும். அலசிட்டு இதை வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இப்போ இன்னொரு நண்டு பார்க்கலாம். இந்த காலை முதல்ல எடுத்துட்டு பெரிய கால் இது. இப்போ அந்த கால் குட்டி குட்டி காலில் இருக்க அந்த எட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிச்சிடணும். அதில் எதுவுமே இருக்காது, அது வேஸ்ட்டு தான். இப்போ இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணணும். பாருங்க, ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இந்த ஓட்டில் இருக்க இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம அதை இந்த தட்டில் போட்டுக்கணும். நண்டு க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பூனைங்க, ரெண்டு பூனை ஒரே தொல்லை. ஒரு கிலோ நண்டு 300 ரூபா வாங்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது ஒன்று பெருசாக இருக்கு. மீன் வேண்டாம்.
இதெல்லாம் சனம் தானே? ஆமாக்கா. நண்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்கக்கா, பிச்சு போடுவாங்க. அதை பிச்சு போட்டுடுவாங்க.